காட் இட்ஸ் ஹம். இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னா ருட்யார்ட் கிப்ளிங். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு இந்தியன் பார்ன் இங்கிலீஷ் மேன். ஆமாங்க, அவர் 1865 பாம்பேயில் பிறந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இங்கிலாண்டில் குடியேறிட்டார். இவர் வந்து 1902 வருஷம் நோபல் ப்ரைஸை வின் பண்ணியிருக்காரு. நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மேன் இவர் தான். அண்ட் இவர் எழுதின இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜங்கல் புக் அப்படின்ற ஸ்டோரிஸ், அதை வச்சு தான் பின்னாடி வால்ட் டிஸ்னி ஃபில்ம் எல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இஃப் அப்படின்னு சொல்லி போயம் எழுதியிருக்காரு, போயட்டிக் புக்கு. ஸோ இதெல்லாம் தான் அவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா 1936 இறந்துட்டார். இந்த ஹவ் த கேமல் காட் இட்ஸ் ஹம் ஷார்ட் ஸ்டோரியில் நம்ம ருட்யார்ட் கிப்ளிங் வந்து இந்த ஒட்டகத்துக்கு முதுகு மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது திமில்னு சொல்லுவாங்க. அந்த திமில் அது எப்படி வந்துச்சு அப்படின்றத கற்பனையாகவும் சுவாரஸ்யமாகவும் இந்த கதையை சொல்லியிருக்காரு. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வருடங்களுடைய ஆரம்பத்தில் இந்த உலகமே புதுசாக தோன்றிய சமயத்தில் எல்லாருக்குமே அது புதுசு. அப்போ விலங்குகளில் மனிதர்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்த காலம் அது. அப்போதைக்கு அங்கே இருந்த ஒரு ஒட்டகம் அது எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஹவுலிங் டெசர்ட் அப்படின்ற நடுவில் அங்கே இருந்துச்சு. ஏன் அது அங்கே இருந்துச்சு அப்படின்னா அது வேலை செய்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, எப்போவுமே சும்மாவே இருக்கணும் அப்படின்றது தான் அதோடைய விருப்பம். அது அங்கேருந்து கிடைச்ச குச்சிகள், முள், புதர், அப்புறம் எருக்கச்செடி, அப்புறம் சின்ன சின்ன முள் கற்கள், இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. யாராவது வந்து அதுக்கு ஒட்டகத்துக்கிட்ட பேசுனா அது ஜஸ்ட் ஹம்ப் அப்படின்றது தான் சொல்லும். அதை என்ன சொல்லும், ஹம்ப் அப்படின்றது தான் சொல்லும், வேறு எதுவுமே பேசாது. ஃபஸ்ட்டு குதிரை மண்டே காலையில் ஒட்டகத்துக்கிட்ட வந்து குதிரை வரும்போது அதோடய முதுகில் பேக் சைடில் குதிரை சவாரி செய்கிறவங்க உட்கார்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, அது சேனன்னு சொல்லுவாங்க. அது அதுக்கு முதுகில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட்டை வச்சுருந்துச்சு. அதோட ஒட்டகத்துக்கிட்ட வந்து வா வா எங்களை மாதிரி வந்து வேகமாக வா அப்படின்னு சொல்லி குதிரை கூப்பிடுது. ஒட்டகம் ஹம்ப் அப்படின்னு தான் சொல்லுச்சு. உடனே குதிரை வந்து இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே போயிட்டு மேன்கிட்ட சொல்லுது. அதுக்கு அடுத்ததாக என்ன வருது அப்படின்னா நாய் வருது, டாக். டாக் வாயில் என்ன வச்சுருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டிக் வச்சுருக்கு. அது ஒட்டகத்துக்கிட்ட போயிட்டு வா என்ன மாதிரி வந்து நீ வந்து மற்ற ஸ்டிக்கெல்லாம் எடு அப்படின்னு சொல்லுது. அதுக்கும் அந்த ஒட்டகம் என்ன சொல்லுது, ஹம்ப் அப்படின்னு சொல்லுது. ஸோ நாய் அந்த டாகுக்கும் அந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சேர்த்து மேன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒட்டகத்துக்கிட்ட ஆக்ஸ், அடுத்து எருது. அந்த எருதுடைய கழுத்தில் நிலத்தை உழறதுக்கான நுகத்தடி போட்டிருக்கு. அதுவும் ஒட்டகத்துக்கிட்ட வந்து வா வா மீதி இருக்க நிலத்தெல்லாம் உழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஒட்டகம் அதுக்கும் ஹம்ப் அப்படின்ற ஒரு ரிப்ளை தான் கொடுக்குது. ஆக்ஸும் இங்கே நடந்ததெல்லாம் போயிட்டு மேன்கிட்ட சொல்கிறது. ஆனால் அந்த நாளுடைய முடிவில் மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த குதிரையை நாயை ஏற்றுறதையை எல்லாத்தையுமே ஒன்றா கூப்பிட்டு நான் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன், இந்த உலகம் வர ரொம்ப புதுசாக இருக்குது, ஆனால் இந்த பாலைவனத்தில் இருக்கிற அந்த ஹம்ப் ஹம்ப்னு சொல்லிக்கிட்டு இருக்குல்ல அது எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை தனியாக விட்டுட்டு நான் தனியாக விட்டுலாம்னு நினைக்கிறேன், நீங்களாம் வந்து அதுக்காக டபுள் த டைம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லு. அதாவது அது செய்ய வேண்டிய வேலையை நீங்களும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. மேன் இப்படி சொல்லிட்டதுனால அந்த மற்ற விலங்குகள் அதாவது குதிரை, டாக், ஆக்ஸ் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர கோபம் வந்துடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு பஞ்சாயத்து மாதிரி வைக்கிறாங்க. அங்கே அந்த ஒட்டகம் வருது. அப்படி ஒட்டகம் வரும்போது தான் வாயில் அந்த எருக்குச்செடியை வச்சு நல்லா மென்றுக்கிட்டே வருது. அங்கேயும் வந்து சும்மாவே இருக்குது அண்ட் ஹம்ப் அப்படின்ற ரிப்ளை கொடுக்குது, திரும்ப போயிடுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த வழியாக டிஜின் சொல்லலாம் அவர் வர்றார். அவர் தான் எல்லா டெசர்ட்டுக்கும் எஞ்சது. டிஜின்றது வந்து எப்படின்னா ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட். ஸோ அவர் வந்து அந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறாரு. உடனே அந்த ஹார்ஸ் வந்து சொல்லுது, ஓ ஜின் ஆஃப் ஆல் டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவரை மரியாதையை கூப்பிடுது. நீங்களே சொல்லுங்கள் இந்த வேலையுமே செய்யாமல் ஐடியலாக இருக்கிறது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு ஜின் சொல்கிறாரு, இல்லை தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹார்ட் சொல்லுது, ஆ சரி, ஆனால் இந்த ஹாலிங் டெசர்ட்டோடைய மிடலில் ஒரு அனிமல் இருக்குது, அதாவது ஒரு இது இருக்குது, அதுக்கே அதுக்கு ஹவுலராக இருக்குது, அதுக்கு முதுகில் பெரிய நெக் இருக்குது, நீல கால் இருக்குது, ஆனால் மண்டே மார்னிங்லேருந்து அது எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்ற விஷயத்த குதிரை சொல்லுது. யார்கிட்ட சொல்லுது, ஜென்கிட்ட சொல்லுது. உடனே ஜென் சொல்கிறாரு, ஓ அதுவா அந்த ஒட்டகமா, அது வந்து அரேபியாவுக்காக படைக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒட்டகம் வேறு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாரு ஜென். உடனே நம்ம டாக் சொல்லுது,
அது ஹம்ப் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது அப்படின்னு, அது எதையுமே எடுத்துகிட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு ஜென் வந்து திரும்ப கேட்குறாரு, அந்த ஒட்டகம் வேறு எதுவுமே சொல்லிச்சா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த எருது அந்த ஆக்ஸ் குறுக்கிட்டு அந்த நிலத்தை விடலை, ஹம்ப்னு மட்டும்தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லுது. ஓவா ரொம்ப நல்லது, நீங்கள்லாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து அது ஹம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கிளம்புறாரு. ஸோ அவர் போய் பார்க்கும்போது அந்த ஒட்டகம் ரொம்ப ஐடியலாக தான் இருக்குது. ஒரு நேரில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இமேஜை பார்த்துட்டு இருக்கு, அதாவது தன்னுடைய பிம்பம் விழும் இல்லையா, அதாவது நான் அந்த ஷேட் அதை பார்த்துட்டு இருக்கு. ஜின் வந்து அந்த ஒட்டகத்துக்கிட்ட போய் கேட்குறேன், ஹே மை ஃப்ரெண்ட், நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா நீ எந்த வேலையுமே செய்கிறது இல்லையாமே அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், இந்த உலகமே ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்கிறாரு. அதுக்கும் அந்த ஒட்டகம் என்ன பண்ண ஹம்ப் அப்படின்ற ரிப்ளை தான் கொடுக்குது. இது டிஜின் ஒன்று இது ஒட்டகத்து மேலே உட்காந்துட்டு ஒட்டகத்தோடைய கண்ணுங்கள் கையில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு மேஜிக் பண்ணுறாரு. இந்த மண்டே மார்னிங்லேருந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் சும்மாவே இருந்ததால் அவங்க மூணு பேர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. இதுக்கும் அந்த ஒட்டகம் என்ன சொல்லுது, ஹம்ப் அப்படின்னு சொல்லுது. ஒன்று ஜின் சொல்கிறாரு, நான் மட்டும் நீயாக இருந்தா நான் திரும்ப திரும்ப இதே சொல்லியிருக்க மாட்டேன், நீ ஏன் இதே தான் சொல்கிறியே, எனக்கு வந்து நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ஜின். அதுக்கும் அந்த ஒட்டகம் என்ன சொல்லுது, ஹம்ப் அப்படின்னு சொல்லுது பாருங்களேன். அப்படி சொல்லிட்டு தன்னுடைய பிம்பத்திலிருந்து தன்னுடைய பேக் சைடில் ஒட்டகம் பார்க்கும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய ஹம்பே வந்துடுச்சு. உடனே ஜென் கேட்குறாரு, பின்னாடி உருவாகிருக்க அந்த ஹம்பை பார்த்தியா, இது நீ வந்து வேலையே செய்யாதனால இருந்ததுனால உனக்கு நீயே உருவாக்கிட்டது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜென் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, மண்டே தான் உன்னுடைய ஒர்க் ஆரம்பித்தது, மண்டேலேருந்து இந்த மூணு நாளாக நீ எந்த ஒரு வேலையுமே செய்யலை, இப்போ தான் நீ உன்னோட வேலையை செய்ய போகிற அப்படின்னு சொல்கிறாரு ஜென். உடனே அதுக்கு அந்த ஒட்டகம் என்ன கேட்குதுன்னா, ஐயோ என்னால் எப்படி முடியும், அந்த பின்னாடி இப்படி ஹம்ப் வச்சுக்கிட்டு நான் எப்படி பண்ண முடியும்னு கேட்குது. அதுக்கு ஜென் சொல்கிறாரு, இதுவும் வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் உருவாக்கியிருக்கேன், இதுவும் உனக்கு வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து இந்த மூணு நாள் வேலை செய்யாமல் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போது உன்னால் சாப்பிடாமலே மூணு நாளுக்கு வேலை செய்ய முடியும், கண்டினியூஸாக வேலை செய்ய முடியும், ஏன்னா உனக்கான அந்த சக்தி அந்த ஹம்ப் வந்து உனக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், நான் உனக்கு வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு நீ சொல்லிட்டு யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது, நீ இந்த டெசர்ட்டை விட்டு வெளியே வா, உனக்கு அந்த மூணு பேருடமே சேர்ந்து பழகு அப்படின்னு சொல்லிட்டு டென் சொல்லிடுறாரு. ஸோ அந்த ஒட்டகம் வந்து தன்னுடைய ஹம்ப்போட போய் அவங்க மூணு பேரோட ஜாயின் பண்ணி இருக்குது. அண்ட் அந்த டேலேருந்து அந்த ஹம்ப் வந்து எப்பவுமே ஒட்டகத்தோட இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த உலகம் ஆரம்பித்து இந்த ஃபர்ஸ்ட் 3 days இந்த ஒட்டகம் மிஸ் பண்ணச்சு இல்லையா, அந்த 3 நாட்கள் அதுக்கு திறமை கிடைக்கவே இல்லை. அண்ட் அது மற்றவங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் அது முழுசாக கற்றுக்கவே இல்லை. இதோட இந்த ஷார்ட் ஸ்டோரி முடியுது. இதில் வர இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேன், அடுத்தது 4 அனிமல்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹார்ஸ், டாக், ஆக்ஸ் அண்ட் கேமல், இது 4 அனிமல். அது கூட பார்த்தீங்கன்னா ஜின், ஜின்ன்றது யார், எல்லா டெசர்ட்டோடைய இன்சார்ஜ், அவர் வந்து ஒரு ஸ்பிரிட். அதுக்கப்புறம் இந்த கேமல் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஹம்ப் சொல்லிகிட்டு இருக்கும். இந்த ஷார்ட் ஸ்டோரி